செகண்ட் ஹாஃப் ஷூட் பண்ணும்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் டே வந்து பிஃபோர் வி ஸ்டார்டட் ஷூட்டிங் ஃபார் த நேக்கட் சீன்ஸ் நான் வந்து கேரவான்ல உட்கார்ந்துருந்தேன் கால் மை மேனேஜர் பிரதீப் ஐ வாஸ் கெட்டிங் வெரி ஸ்ட்ரெஸ்ட் எதெல்லாம் தாண்டி ஓகே ரொம்ப போல்டாக படம் பண்ணலாம் எல்லாம் நினச்சாலும் அந்த வென் வி ரீச் தட் பாயிண்ட் இல்லையா அப்போ தானே வில் ஸ்டார்ட் ஃபீலிங் த ஹீட் தென் நான் பிரதீப்கிட்ட கேட்டேன் எப்படி ஹவு செட்டில் எல்லோரும் எப்படி இருப்பாங்க எத்தனை பேர் இருக்காங்க எல்லோரும் செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்களா எல்லாம் ரெடின்னு சொல்லி நான் நடந்து வந்தேன் மேலே வந்த உடனே அங்கே ஏர்போர்ட்டில் எல்லாம் ஃப்ரிஸ்கிங் பண்ணுற மாதிரி பவுன்சர்ஸ் வந்து ஃப்ரிஸ்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க என்டையர் செட்டோட ஃபோன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அண்ட் ஆல் அண்ணாஸ் ஆல் லைட் ஆஃபீஸர்ஸ் ஆல் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ணாஸ் எவ்ரிபடி வாஸ் டேக்கிங் ரெஸ்ட் ஆக்சுவலி த்ரூ அவுட் தி ஷூட் அண்ட் செட்டில் வந்து ஒரு ஒரு 15 பேர் தான் இருந்தது கேமரா டீம் அண்ட் லைட் டீம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள் So that's the kind of trust I had to have doing those and thanks to that team avlo comfortable I think and the comfort enak illati na pannirundhukka mudiyadhu so biggest thanks to them in recent times na pannadilla oru best ana oru mudivu and nere comments ella padicha indha madri indha pada odalena neenga enna pannuvinga idu flop aayiduchuna avlodha unga career gali ipdi ella nere padicha but I just want to say who cares enna oru padathukku oru destiny irukku adu amanjathu this film ipdi da amanjathu in the journey vandha enakku start pannathu it's with na vandu pradeep enoda manager kitta solittirundhen I think I'm going to quit film industry enna synopsis ella nariya amichittirupaaru daily at least onnu rendu synopsis amichitte irupaanga so adu ellame check panna romba poi லை பொய்யா இருந்தது லைக் ஒன்று ஹீரோயின் சென்ட்ரிக் படம்னா ஒரு விமன் எம்பவர்மெண்ட் பற்றி இல்லை ஒரு ஒரு ரேப் விக்டம் அதிலிருந்து நீங்கள் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வரீங்க எப்படி ரெவெஞ்ச் எடுக்கிறீங்க இல்லை ஒரு பயங்கரமாக ஹஸ்பண்டை சப்போர்ட் பண்ணி இல்லை ஒரு சாக்ரிஃபைசிங் மதர் ஸோ லாட் ஆஃப் பொய்யாவே சினாப்சிஸ் வந்துட்டு இருந்தது ஸோ நான் பிரதீப் சொன்னேன் ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு குவிட் இண்டஸ்ட்ரி பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி பொய்யான இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு ஒரு ஆக்டராகவும் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது ஒரு கிடச்சிருக்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது அந்த ஸ்பேஸ் வச்சு இப்படி பொய்யாவே வாழ்ந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஐ திங்க் இட்ஸ் மேபி இட்ஸ் தட் எனர்ஜி ஆர் வாட் எவர் ஐ வாஸ் மேனிஃபெஸ்டிங் இட் தட்ஸ் வென் ஆடையோட சினாப்சிஸ் எனக்கு வந்தது ஒரு ஒரு ஐ திங்க் ஒரு 1 பேஜ் சினாப்சிஸ் தான் படித்தேன் படித்த உடனே ஐ ஹட் சச் அ ஷாக் இது நான் பிரதீப கூப்பிட்டு சொன்னேன் இது என்ன தமிழ் படமா ஹிந்தி படமா இங்கிலீஷ் படமா விச் மூவிஸ் திஸ் தென் பிரதீப் சார் தமிழ் படம் தாங்க இந்த மாதிரி ரத்னகுமார்னு ஒரு டைரக்டர் ஓ அப்படியே அவர் ஆமாம் முன்னாடி படம் பண்ணியிருக்காரு ஸோ நிஜமாகவே ஸோ ப்ரொடியூசர் இருக்கா ஆமாம் ப்ரொடியூசர் இருக்குது நிஜமாவே ஐ செட் எனக்கு டெஃபினட் கண்டிப்பாக டைரக்டரும் மீட் பண்ணணும் நான் இப்போ டெல்லியில் இருந்தது ரத்னா கேம் ஆல் த வே டு டெல்லி அண்டு நான் வந்து அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சினாப்சிஸ் படித்ததுக்கப்புறம் ஸோ ரத்னா வந்திருந்தா ரத்னா வந்தேன் வந்து இந்த மாதிரி இல்லை ஃபுல்லாக முடி தாடி இவ்வளோ இருந்தது அவருக்கு முடி ஸோ இப்படி ஒரு சினாப்சிஸ் படிச்சுட்டு அவரை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஐயோ டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லல அதோட எக்ஸ்ட்ரீமாக இருந்தது அதோட ஏதோ ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும் இவருக்கு ஸோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லல டேய் நான் உன்னை படம் எடுத்து காட்டுறேன் உன்னை ப்ரூவ் பண்ணுறேன் நான் இண்டஸ்ட்ரியில் ஜெயிச்சுட்டு வரேன் அப்படியெல்லாம் வருவாங்கல்ல சம் பீப்புள் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன் பட் ஹீ கேம் அண்ட் அவர் வேறு பயங்கர நர்வஸாக இருந்தார் அதுக்கப்புறம் ஸ்டோரி சொன்னார் ஸோ 2 hours ஸ்டோரிக்கு அப்புறம் ஐ ஆஸ்ட் ஹிம் இது இங்கிலீஷ் படம் ரீமேக் இல்லைல்ல then he said no it's original film and at the meeting le vande oru neraya vishayam romba synchronized ah irundhathu avaru vande oru script la oru vaartha sollumbodhu like oru scene la vande coffee kudikkira mari scene sollumbodhu correct ah and the waiter I don't know if you remember waiter vande madam coffee so lot of synchronized things were there and avaru kalumbodhu kuda his wife was pregnant and airport kalumbinaaru so time paakumbodhu 7:07 ah irundhathu and I said something good is going to happen and next day vandha I think his baby was born so first la irundhe there was a lot of positive energy a lot of synchronicity and all that adukapram then I wanted to meet the producer so next subbu kuda meeting okay so indha mari oru padathoda producer again expectation then subbu came bayangaram vibhuthi ellam vechu white ellam pottu avaru pesave illa vanakkam ukkarunga then again okay what is happening again ange also it's all the you know so the stereotypical all the thoughts broke then
சுப்பு கூட தென் நாங்கள் ரெண்டு பேரும் பேசும்போது அவர் வந்து ரொம்ப கன்சர்ன்டாக இருந்தார் அந்த செகண்ட் ஹாஃபை பற்றி. அவர் வந்து நம்ம பயங்கரமாக ஒரு ஸ்பெஷல் காஸ்டியூம் பண்ணி நம்ம எப்படி பண்ணணுமோ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் ஐ செட் சுப்பு சார் டோன்ட் வரி அபவுட் ஆல் தேட், அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம கதைக்குள்ளே வந்துட்டோம்னா வாட் எவர் இட் இஸ் வீல் டூ இட், அவ்வளோதான், அந்த டென்ஷன் வேண்டாம் உங்களுக்கு, லெட்ஸ் கலெக்டிவ்லி டூ அ குட் ஃபில்ம். அண்ட் இந்த படம் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ டோல்ட் ரத்னா, அதுக்கப்புறம் கூட தேர் வர் லாட் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் ஆஸ் அ பூசர் செட், எனக்கு அந்த ட்ரஸ்ட் ஸ்கிரிப்ட் மேலே ட்ரஸ்ட் இருந்தது, பட் எனக்கு தெரியாது எந்த அளவுக்கு இந்த டீமோட எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தட் கம்ஃபர்டபுள் மோர் தேன் எவ்ரி திங், தட் ட்ரஸ்ட் இஸ் அ பிக் வேர்ட் ஆஸ் அ ஹியூமன் ஆல்சோ அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஆல்சோ. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை பற்றி வி ஹேட் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன், பிகாஸ் ஒன் திங் நான் வந்து ரத்னாட்ட கேட்டது, ரத்னா இந்த படம் நான் பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு ஆக்டராகவும் நீங்கள் ஒரு டைரக்டராகவும் இல்லை ஒரு கேமராமேன் இருந்தும் என்னால் பண்ண முடியாது, வி ஹாவ் டு ஒர்க் ஆஸ் அ டீம், அப்போ தான் இந்த படம் ஒரு கலெக்டிவாக பண்ணால் தான் இந்த படம் நல்லா வரும், அண்ட் இட் வி ஷுட் டூ இட் லைக் தட், அண்ட் ஹி வாஸ் அப்சல்யூட்லி ஃபைன் வித் இட். தென் கேமராமேனோட நெக்ஸ்ட் வந்து விஜய் கார்த்திகோட நேம் வந்துடுச்சு. தென் ஐ செட் ஓகே எனக்கு தெரியாது நான் முன்னாடி ஒர்க் பண்ணல. Then, எனக்கு தெரிஞ்ச டிஓபிஸ் ஐ ஸ்டார்டட் ஸ்லோலி புஷிங் டு ரத்னா பிகாஸ் ஐ ஷுட் பி கம்ஃபர்டபுள், அது இதுனால சொல்லி ரத்னா வாஸ் ஹெல் பெண்ட் ஆன் விஜய். தென் ரத்னா சைட் இல்லை நீங்கள் ஒரு வாட்டி டெஸ்ட் ஷூட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் பிளா பிளா பிளா. தென் த டெஸ்ட் ஷூட் டே கேம் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஆக்சுவலி விஜய் லைட் அப் எல்லாம் பண்ணி ஹி ஸ்டார்டட் டேக்கிங் பிக்சர்ஸ் அண்ட் ஒரு ஒரு ஆக்டராக வி கைண்ட் ஆஃப் பிகம் என்ன சொல்கிறது, வி பிகம் ஸோ யூஸ் டு ஆர் ஓன் பர்ஃபெக்ஷன், நான் இப்படி பார்த்தா தான் நல்லாயிருக்கும் இப்படி பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அது எல்லா ஆக்டர்ஸுக்கும் இருக்கும். அண்ட் விஜய் கேமான் டோல் மீ யூ ஆர் ஆல்வேஸ் ஷோயிங் திஸ் சைட் அண்ட் நீங்கள் இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க கண்ணு இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க பிகாஸ் யூ நோ தட் யுவர் ஐஸ் ஆர் பியூட்டிஃபுல் ஜஸ்ட் பி நேச்சுரல். ஐம் லைக் ஓகே சம்படி இஸ் லைக் ஓப்பன்லி சேயிங் தட். And அவர் வந்து ரொம்ப எனக்கே தெரியாமல் ஹி வாஸ் ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப் ஜஸ்ட் பி நேச்சுரல் ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப் அண்ட் தென் ஹி ஸ்டார்டட் டேக்கிங் மெனி பிக்சர்ஸ் அண்ட் அந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது ஐ சா ட்ரூத் இன் தேட் பிக்சர், ஐ சா சம்வன் ஐ ஹேட் லாஸ்ட், நான் என்னையே மறந்து போன ஒரு 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 ஃபேஸ் பார்த்தேன் நான் அங்கே வந்து ஐட் லைக் கம்ப்ளீட் கான்ஃபிடென்ஸ் ஆன் விஜய். தென் அதிலிருந்து ஈவன் காஸ்ட்யூம் பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட வி ஆல் கவிதா விஜய் ரத்னா வி ஆல் கோ டுகெதர் வி ஆல் வென் டுகெதர் டு பர்ச்சேஸ் காஸ்ட்யூம் ஃபார் த மூவி. ஸோ திஸ் ஜேர்னி ஹஸ் பின் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் அதுக்கப்புறம் தென் வி ஸ்டார்டட் ஷூட்டிங் த ஃபில்ம் அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் டே ஒரு சீன் பண்ணும்போது அதுக்கப்புறம் பிஃபோர் தேட் வி ஹேட் அ ஒர்க் ஷாப் ஆல்சோ அந்த மாதிரியெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். ஐ திங்க் என்னோட 9 இயர்ஸ் கரியரில் ஒரு படத்துக்கு ஒர்க் ஷாப் லைக் 2-3 வீக்ஸ் முன்னாடி வி ஆல் டீம் காட் டுகெதர் காஸ்ட்யூம் பர்ச்சேஸ்லேருந்து ட்ராவல் பண்ணுறது. ஸோ இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதையெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் டே வந்து நான் வந்து சீன் நடிக்கும்போது அது வந்து ஒரு மார்னிங் எழுந்திரிக்க லைக் தூக்கத்துலேருந்து எழுந்திரிக்க மாதிரி ஒரு சீன். ஸோ அந்த சீன் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு மாதிரி பண்ணேன். தென் ரத்னா வந்து கட் சொல்லிவிட்டு எங்கிட்ட கேட்டாங்க என்னாச்சு உங்களுக்கு, ஐ சார் என்னாச்சு ரத்னா, இல்லை இல்லை நீங்கள் வந்து உங்களை மாதிரி இல்லை நீங்கள் வேறு ஏதோ பண்ணுறீங்க, ஐ செட் ஓ அப்படியா, ஹி செட் ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப், யூனோ நம்ம வந்து ஷாப்பிங் எல்லாம் போகும்போது இல்லை ஆஃபீஸில் வரும்போது நீங்கள் இருப்பீங்கல்ல ஒரு மாதிரி, உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது ஒரு ஸ்வாக் இருக்குது, தட் இஸ் வாட் காமினி இஸ், யூனோ ஐ சி காமினி இன் யூ, டோன்ட் ட்ரை டு பி சம்திங் எல்ஸ் ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப், ஹி கேவ் மீ தட் ஃப்ரீடம் அண்ட் தட் இஸ் ஹியூஜ் ஆஸ் அன் ஆக்டர் பிகாஸ் மோஸ்ட்லி வென் வி கம் ஃபார் ஷூட் we don't get that freedom to be ourselves, you know, and there is a madness, and there is a society that is like this, and the audience is like this, and the audience is like this, and the audience is like this, and there is a spoon feeding. So first time a director came and said, just be yourself, just embrace your madness. So that itself was a, I think it was like a transition stage in Sola career.